ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மீன் குழம்பு தான் செய்ய போகிறாங்க. ஒரு 3 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, மீன் வந்து நல்லா கழுவிட்டு இருக்கிறாங்க. ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கழுவுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, மேலே வந்து மிளகாய் தூள் அப்படியே பரப்பி விட்டாச்சு. உப்பு கொஞ்சமாக பரப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மிக்ஸ் பண்ணுறத பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கு. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொதிக்க கொதிக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடைசட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள் கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மீன் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 ஜக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரித்து வச்ச மீன் எல்லாம் அந்த வடைசட்டியில் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.